Hi guys, welcome to Tamil Gamer. So, we are going to play Avengers gameplays for you. So, we are going to play Avengers gameplays. So, we are going to play Assassin's Creed Revelation. So, we are going to play Assassin's Creed 1, 2, Brotherhood 3. So, we are going to play the series. So, we are going to play the story. So, we are going to play Revelation's 8th episode. So, 7th episode, we are going to play the Altair key. That is our recorded memory. இருக்கிற ஒரு கீ, அந்த கீயை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எடுத்தோம். ஸோ அதை எடுத்துட்டு அவருடைய என்ன ரெக்கார்டு, அந்த மெமரி அவர் என்ன பதிவு பண்ணியிருக்காருங்கிறத நம்ம பார்த்தோம். ஸோ அதை கண்டிப்பாக நீங்கள் போன எபிசோடில் பார்த்துருப்பீங்க நினைக்கிறீங்க. அதே மாதிரி நம்ம ரீசெண்டாக நம்ம சேனலில் நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க. ஸோ மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ மறக்காமல் நம்ம வீடியோ ஷேர் பண்ணுங்கள் எல்லாருக்கும். ஸோ வாங்க நம்ம எபிசோட் நம்பர் 8th போயிடலாம். I've seen happier men at the gallows. Craft-wise elsewhere, Effendim. Today the Byzantines stole half a year's worth of coin from us. So, வந்து பாத்தீங்க பிசன்டைன் டெம்பிள்ஸ் வந்து பாத்தீங்க அவங்க வந்து திருடிட்டாங்களாம். சோ அதுக்கு நான் சாரி சொல்றேன் அப்படினு சே சொல்றாரு. சோ இது வந்து பாத்தீங்க வருஷ காலங்களமா நடந்த தர்க்கு. நாங்க வந்து பாத்தீங்க விச்சஸாவும் சும்மா பாட்டு பாடுறதுக்காகவும் வந்து பண்ணிட்டோம். பட் இதை யாரும் நம்ப மாட்டாங்க. நாங்க வந்து ஒரு இந்த மாதிரி தான் வந்து நாங்க ஒரு விச்சு. நாங்க வந்து ஒரு என்ன சொல்கிறது சூனியக்காரி அப்படிலாம் சொல்கிறாங்க எங்களை. பட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் செஸ்ட்டை வந்து நாங்கள் வந்து ஒரு பிளான் பண்ணியிருக்கோம். அதாவது நாங்கள் காயின்ஸ்லாம் சேர்த்து வைக்கிற அந்த செஸ்ட்டு வந்து யாராவது தொட்டாங்கன்னா அவங்க வந்து கர்ஸ் வந்து செத்துருவாங்க. அதாவது இப்படி என்ன சாபம் பெற்றுருவாங்க அந்த செஸ்ட்டை தொட்டா. ஸோ அப்படி ஒரு பொருளையை கிளப்பி விட்டோம்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள தொந்தரவு பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இசையோட்ட வந்து இவங்க கேட்குறாங்க. ஸோ இவங்க வந்து ரோமானியன் பீப்புள்ஸ். ஸோ இவங்க ஏன் அப்படி கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே சொன்னால் அவங்களோட காசெல்லாம் அவங்க திருடுறாங்களாம். ஸோ அதை தான் நம்ம தடுக்க போகிறோம். ஸோ நம்ம அவங்களுக்கான அந்த பொருளையை வந்து பார்த்திங்கன்னா கிளப்ப போகிறோம். ஸோ பாய்சன் ஆல் யுவர் டார்கெட்ஸ் வைல் பெண்டிங் வித் ரோமானியன்ஸ். ஓகே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அக்செப்ட் பண்ணிக்குவோம். ஸோ இதான் நம்ம மெமரி. ஸோ மீத் குரூப் ஆஃப் ரோமானியன்ஸ் ஹூ வில் லீட் யூ டு ஸ்டோல் த செஸ்ட். ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி இந்த பொருளை கிளப்புறது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அந்த கேம்லேயே வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இப்படி தான் ஏதாவது ஒரு பொருளையை வந்து நம்ம ஊருக்குள்ளே கிளப்பி விட்ருவாங்க. பட் அதை நம்ம உண்மை நம்பிக்கிட்டு இருப்போம். இன்னமும் சில விஷயங்களை நம்ம நம்புகிறோம். அது என்ன விஷயம்னு உங்களுக்கே நிறைய தெரிஞ்சிருக்கும். நான் சொல்லி தான் உங்களுக்கு அந்த பொருளையெல்லாம் தெரியணும் அவசியம் இல்லை. ஸோ பார்த்திங்கன்னா நம்ம வந்து அசாசின்ஸ் கிரீட் ரிவலேஷன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நிறையா வந்து அந்த இதை சொல்ல போகிறாங்க. ஏன்னா நமக்கு அல்டேர் உடைய ஸ்டோரி வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாகவே என்ன நடந்துச்சுன்னு தெரியாது நமக்கு. எக்ஸாக்டாக அவர் வந்து பார்த்திங்கன்னா அல்முனியில் கொண்டதோடையே முடிச்சிருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணார், அதுக்கப்புறம் எப்படி வாழ்ந்தார், எல்லாமே எதுவுமே வந்து நமக்கு தெரியாது. ஸோ நம்ம அசாசின்ஸ் க்ரீட் 2ல வந்து ஒரு சின்ன ஒரு மெமரி பார்த்துருப்போம், ஆல்டேயருடைய மெமரி. அதாவது அவர் வந்து பார்த்திங்கன்னா மரியா அப்படிங்கிற ஒரு டெம்பிளரோட வந்து பார்த்திங்கன்னா வந்து லவ் பண்ணிட்டு பாரு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு அது என்ன ஆச்சுங்கிறதையும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சொல்லுவாங்க எனக்கு தெரிஞ்சு, இதில் தெரியும் நான் நினைக்கிறேன். ஸோ இப்படி அவருடைய கதையை வந்து பார்த்திங்கன்னா கிளிஃப் ஹேங்கரில் விட்டுட்டாங்கன்னு தான் சொல்லணும். ஸோ நம்மக்கிட்ட இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ரிவல்யூஷன்ஸ் அதுக்கு தான் பேர் வச்சு அவருக்காகவே இது ஒரு என்ன சொல்கிறது ஒரு ட்ரிபியூட் மாதிரியே சொல்லலாம் அல்டேர். ஸோ எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அசாசின்ஸ் க்ரீட் 1 வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு கேம் பிளே நல்லா இல்லைன்னா கூட எனக்கு வந்து அது அதான் என்னோடய ஃபஸ்ட்டு கேம். ஸோ நினைக்கும் மறக்க மாட்டேன். கொஞ்சம் தூரம் போகணும்னு நினைக்கிறேன். ஸோ சுற்றி நிறைய டெம்ப்ளர்ஸ் இருக்காங்க. ஸோ பிசன்டேனியன்ஸ் ஸோ இங்கே தான் இருக்காங்க அவங்க. ஸோ இவங்களை ஹையர் பண்ணி இவங்க கூட போயிட்டு அப்படியே அந்த பாய்சன் உள்ள அந்த ஒரு ஷூட் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இவங்களை ஹையர் பண்ணிடலாம். ஸோ இவங்க தான் அந்த இடத்துக்கு கூட்டு போவாங்க, நம்ம போக முடியாது. ஸோ உங்க கூட நம்ம போவோம். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பாய்சனுக்கு வச்சுக்கலாம். ஸோ பாய்சன்
ஓகே பாய்சன் டாட்ஸ். ஸோ இதான் நாங்கள் யூஸ் பண்ண போகிறோம். இல்லை பாய்சன் பிளேட் யூஸ் பண்ணணுமா? பாய்சன் பிளேட் யூஸ் பண்ணோம்னா நம்ம வந்து ரெண்டில் எதுவுமே, ஐ மீன் பாய்சன் பிளேட்னா நம்ம வந்து கிட்டக்க போகணும் கிட்ட, பட் இதுதான் நமக்கு பெட்டர் ஆப்ஷன் பாய்சன் டாட்ஸ். ஏய் பார்த்தீங்களா, நம்ம தள்ளி விடுறேன், நம்ம தான் காசு கொடுத்துருக்கோம் ஆனால் தள்ளி விடுறாங்க பார்த்தீங்களா. ஐயோ ஐயோ. ஸோ அப்படி தான் அந்த கேம் சில கிச்சஸ், சில பல கிச்சஸ் இருக்கும் கிளிச் ஆஃப். ஸோ நிறைய பேர் நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, ஸோ லைவ் போடுங்க அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருந்தாரு. ஸோ லைவ் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ப்ராப்பராக இன்டர்நெட் இல்லைன்ட்ட, ஸோ அதனால தான் நான் லைவ் போட முடியல. ஸோ பட்டு ஒரு ப்ராப்பரான இன்டர்நெட் கனெக்ஷன் கிடச்சின்னா கண்டிப்பாக நான் வந்து பார்த்தீங்கன்னா லைவ் போட்டுருவேன். ஸோ இப்போதைக்கு என்னால் அப்லோட் மட்டும் தான் பண்ண முடியும். ஸோ இதுக்கப்புறம் தான் லைவாக போடுற வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யோசிக்க வேண்டியது இருக்குது. ஸோ அப்படின்னாலும் இந்த சீரீஸை வந்து அசாசின்ஸ் கிரீட் சீரீஸை வந்து பார்த்தீங்கன்னா லைவ் பண்ணுறதுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு நல்லா இருக்குமாங்கிறது தெரில. ஸோ ஏன்னா இது வந்து கொஞ்சம் பெரிய கேம். ஸோ லைவ் பண்ணோம்னா அப்படின்னா குறைஞ்சது ஒரு 2-3 மணி நேரம் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அவங்கள தான் ஷூட் பண்ண நினைக்கிறேன். அடப்பா இல்லை, ஒன்று வேஸ்ட் ஆகிப்போச்சு. வயசு பார்த்தீங்கன்னா நம்ம, ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம அவனை பாய்சன் பண்ணிட்டோம். ஸோ இதே மாதிரி தான் நம்ம எத்தனை பேர்த்த பண்ணுறோம்னு தெரியல. ஸோ அந்த செஸ்ட்டை தொடர்றோம், உங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா அதை கொடுக்கணும். டேல் த காட் கேர் இந்த செஸ்ட் ஆன் ரிமைன் டிடெக்டர். ஓகே. ஸோ அவங்க எங்கெல்லாம் போகிறாங்களோ அதை வந்து நம்ம பார்க்கணும். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டைரெக்டாக அட்டாக் பண்ண முடியாது. ஸோ அது கோர்ஸ் அப்படிங்கிறது, ஸோ அது வந்து ஒரு நம்பிக்கையை ஊட்டுற விதமாக இருக்கணும். ஸோ அதனால் அவங்க கொஞ்சம் போக விட்டு தான் நம்ம அதை பண்ணணும். ஸோ அந்த பாய்சன் டாட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் வேலை செய்யும். ஸோ அதுதான் அதோடைய வந்து சொல்லியிருக்காங்க. பட் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா போட்டு தள்ளிடுவாங்க. யோசிச்சு பாருங்கள். எக்ஸாக்டாக சேம் அதே மாதிரி தான். ஸோ இதுதான் அந்த ரோமானியோட க்ரெஸ்ஸா அப்படிங்கிற அவங்களே நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க கொஞ்சம் கொஞ்சமாக. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்புவாங்க. இன்னொருத்தர் கண்டிப்பாக, இன்னொரு ரெண்டு பேர் கொடுற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஆல்ரெடி ரெண்டு பேர் ஓடிட்டாங்க. ஸோ இன்னும் ஒருத்தர் தான் இருக்காரு. ஸோ அவரும் பயந்துட்டார்னா முடிச்சு. ஸோ இந்த மாதிரி இந்த கேமில் வந்து எனக்கு பிடிச்சதே இந்த மாதிரி ஒரு மிஷின்ஸ் தான். ஸோ நல்லாயிருக்கும். பட் இதோட இம்ப்ரூவ்மெண்ட்லாம் நல்லா பண்ணியிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் அசாசின்ஸ் க்ரீட் 3-ல. ஸோ ஓகே கைஸ், இதுக்கப்புறம் நம்ம பார்த்தீங்கன்னா 3 தான் நடப்புறோம். ஸோ அதுக்கான லீடை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எப்படி கொடுப்பாங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இன்னும் 2 தான் இருக்குது நம்மக்கிட்ட. ஸோ அநேகமாக இதோட முடிஞ்சான்னு நினைக்கிறேன். ஸோ நம்பிட்டாங்க, அவ்வளோதான், யாரும் செஸ்ட் எடுக்கல. ஸோ ரிட்ரீவ் த செஸ்ட், அவ்வளோதான் முடிஞ்சு. ஸோ அப்ஜெக்டிவ் ஆப்ஷனல் அப்ஜெக்டிவ்ஸ் கம்ப்ளீட்டட், பாய்சன் ஆல் யுவர் டார்கெட்ஸ் வைல் பிளெண்டிங் வித் ரோமானிஸ். ஓகே கைஸ், ஸோ நம்ம கரெக்டாக பண்ணிட்டோம். ஸோ நம்ம ஃபுல் சினிசேஷன் பண்ணிட்டோம். ஸோ எப்பயுமே பழைய ட்ரிக்ஸ் தான் பெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ பட் நீங்கள் கேர்ஃபுல்லாக இரு. ஸோ அந்த ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கெஸ்ட். ஸோ நம்மளே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கேலி பண்ணுறாங்க. பிரிங் தி செஸ்ட் பேக் டு தி ரோமானியஸ். ஹேவ் யூ ஹர்ட் தி டெர்ம் ஜிப்ஸி? குவைட் ஆஃப்டன். சி, ஸோ அந்த டெர்ம் ஜிப்ஸிங்கிறது நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். ஸோ உங்கள் பழைய மெத்தை பற்றி ஏதோ சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ பார்த்து என்ன தெரிச்சு விட்றாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா அது எகிப்தியன் டெக்னாலஜியாக. ஸோ என்னோட பீப்புள் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்டர்ன் பெர்ஷியாவில் இருக்காங்க. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிட்டிசனே கிடையாது இந்த லேண்டுக்கு. ஸோ பீப்புளெலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சீக்கிரமாகவே டெஸ்ட் பண்ண முடியுது. ஸோ பீப்புளெலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முட்டாள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சிம்பிளான ஆன்சர் தான் எல்லாத்துக்கும் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அவங்க. ஓடுவோம். ஸோ தெரிச்சு ஓடுறேன், ஓடுற ஓடுற ஓடுற. ஸோ ஓட ஓட விரட்டிட்டோம் சும்மா எதுவுமே செய்யாமல். ஸோ ஓட வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு ஓட நினைக்கிறேங்க. ஸோ கண்டிப்பாக இவங்க நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ ஒரு ஹெல்ப்புக்கு இன்னொரு ஹெல்ப் தான் ஈஸியாக வந்து பாலிசியை தான் ஃபாலோ பண்ணிட்டு.
ஸோ நீ அதை பற்றி பார்த்துக்கோங்க, அது மிஸ் ஆகாது. ஸோ நான் உங்களுக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஸோ கண்டிப்பாக நீங்கள் எங்கள்கிட்டருந்து எதனால எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. ஸோ உனக்கு என்ன வேணாலும் எந்த டைத்தில் கேட்கலாம் சொல்கிறாங்க. ஸோ பரவாயில்ல, ஓகே, நான் வந்து கொஞ்சம் மணி வாங்கிக்கிறேன் உங்கள்கிட்ட எப்போ நாங்கள் கேட்கும் போத்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ இப்போ 500 கொடுத்துருக்காங்க. ஓகே கைஸ், பார்த்தீங்கன்னா இன்னொரு மெமரி இருக்குது. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த மெமரியை வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த எபிசோடில் பண்ணலாம், எபிசோட் 9. ஸோ கண்டிப்பாக நம்ம ப்ராப்பர் இன்டர்நெட் கனெக்ஷன் வந்த பிறகு பார்த்திங்கன்னா லைவ் போடுறத பற்றி யோசிப்போம். ஸோ லைவ் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து அசாசின்ஸ் கிரீட் இருக்க வாய்ப்பு ரொம்ப கம்மி தான். லைவ் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து அவெஞ்சர்ஸ் போகலான்ட்ருக்கேன், இல்லை மேபி கால் ஆஃப் டியூட்டி வார்ஸோ எதாவது இருக்கலாம், இல்லாட்டி சிஎஸ்கோ கூட இருக்கலாம். ஸோ லைவ் வந்து நம்ம பார்த்திங்கன்னா நம்ம சொல்ல முடியாது. ஸோ எந்த கேமாகவும் இருக்கலாம். ஸோ பட் அசாசின்ஸ் கிரீட் எனக்கு தெரிஞ்சு அப்லோடு தான் நான் பண்ண போகிறேன். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா அது எபிசோட் எபிசோடாக போகிறது வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்குது. ஸோ அதான் நமக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்குதும். ஸோ நானும் பார்த்திங்கன்னா டெய்லி தான் விளாட்றேன். நான் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடியே விளாண்டு ரெக்கார்ட் பண்ணுறது கிடையாது. ஸோ அன்னைக்கு தான் விளாண்டு ரெக்கார்ட் பண்ணி அப்படியே நான் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதனால தான் ஒரு இன்ட்ரெஸ்ட் கொடுக்கும் அது. ஓகே, சி இன் தி நெக்ஸ்ட் எபிசோடு 9th எபிசோட பார்க்குறேன். அவ்வளோதான் கைஸ். ஓகே கைஸ், பை.